இப்போ இந்த ப்ரியூ படம்லாம் பார்க்க போவோம்ல. ப்ரியூ பார்த்த உடனே வெளியே வந்து கருத்து சொல்கிற மாதிரி நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். சுட சுட நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ப்ரியூ படம் பார்த்துட்டு வெளியே வந்து கருத்து சொல்கிற மாதிரி தான் இப்போ. அதனால் வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொரோனா வந்து 2 வருஷம் வந்து ரொம்ப ஒரு உலகையே பாதிச்சுது. ஆனால் அதை பேஸ் பண்ணி படமே யாருமே எடுக்கலை. சில ஓடிடியில் வந்து ஆந்தாலஜிஸ் வந்துச்சு அமேசான் அந்த மாதிரி, ஆனால் படமாக வந்து அதை பண்ணலை. ஏன்னா நீங்கள் அதை போட்டால் மாஸ்க் போடணும், அப்போ அந்த அந்த கதாபாத்திரம் நடிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து எந்த படமே அவங்க கொரோனா முடிஞ்சும் கூட அதை அட்டன் பண்ணல. அதை பற்றி பேச, அதாவது இப்போ கொரோனா கடந்து போயிருக்கு அப்படின்னு கூட இன்னும் எந்த படங்களும் வந்து பண்ணலை. மேபி இன்னும் கொஞ்ச நாள் சில வருஷங்கள் போனால் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது பார்த்தோன்னே ஓகே, கொரோனா லைஃப்பில், கொரோனா இருந்த டைமில், லாக்டவுன் டைமில் நிறைய விஷயங்கள் நடந்ததை இவங்க வந்து இப்போ எனக்கு பதிவு பண்ணதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துச்சு. அதில் வந்து இவங்க தான் இந்த 2021, அதாவது என்னென்னா கொரோனா வந்து செகண்ட் வேவ் வரும்போது அந்த டைமில் தான் இவங்க இந்த கதை களத்தை வந்து வச்சுருக்காங்க. மலையாள படங்கள் வந்து அதான் அவங்க வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் என்ன சொல்கிற நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரே வீடு தான், அதுக்கப்புறம் இவங்க அந்த வாய்க்காலில் போய் மீன் பிடிக்க போவாங்க, அப்புறம் அந்த தெருவில் வந்து நடந்து போவாங்க. இன்னொரு வீட்டுக்கு கூட போகல, அதில் 3 நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு பையனோட ரூமுக்கு போயிருப்பாங்க, போய் எடுத்திருப்பாங்க. அது கூட எனக்கு தெரிஞ்சு அதே வீட்டில் இன்னும் ரூம் வச்சு சீட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த அவனுக்கு ஒரு காதலி இருக்கும், நண்பருக்கு ஒரு காதலி இருக்கும், அதுக்கு ஒரு தெரு அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது கண்டிப்பாக பக்கத்து பின்னாடி தெருவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து, அதாவது அவ்வளோ அவ்வளோ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 7-8 கேரக்டர் தான் இருக்கும் மொத்தமாகவே. ஒரு சின்ன கிராமம், அதுக்குள்ளே கொரோனா டைமில் நடக்கிற விஷயங்கள், அதை வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா மெயினாக வந்து என்னென்னா, குடும்பம், ஒரு குடும்பத்தை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை வந்து வந்து அவங்க பேசியிருக்காங்க. இப்போ என்னென்னா அதான், ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, ஒரு அக்கா தம்பி, அப்புறம் பாட்டி இருப்பாங்க. அந்த தம்பிக்கு பையன் வந்து ஸ்கூல் படிச்சிட்ருப்பான், அவனுக்கு ஒரு 2 நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அது எப்படி போகுது அப்படிங்கிறதான் வந்து கதையாக இருக்கும். அதை டீல் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு சட்டிலாக சில விஷயங்கள் வந்து அவங்க பேசியிருப்பாங்க. அதான் அவங்க முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி, ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கன்னா, அந்த பொண்ணை வந்து எப்படி வளர்க்குறாங்க, பையனை வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க, அதே அப்பா அம்மா தான், ஆனால் எப்படி வந்து அவங்கள பார்க்குறாங்க, எப்படி டீல் பண்ணுறாங்க, எப்படி வளர்க்குறாங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் ரூல்ஸ் வந்து எப்படி வீட்டுக்குள்ளே மாறுது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்கும். அதை பொண்ணுனா வந்து கல்யாணத்துக்கு தயார் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து குறிப்பாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 வயசுக்கு அப்புறமே வந்து ஓகே, நீ கல்யாணம் பண்ணுற வீட்டில் எப்படி இருக்கணும்னா, நீ பொறுப்பாக இருக்கணும், நீ வந்து இந்த வேலையெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தயார் பண்ணுறாங்க. ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த இருக்காரு. அப்புறம் பசங்க வந்து வெளியே எங்கே வேணாலும் போய்க்கலாம், அது சின்ன பையனாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் சரி எங்கே வேணாலும் போய்க்கலாம், எப்படி வேணாலும் ஆடிட்டு வந்துக்கலாம். இது கொரோனா டைமாகவே இருந்தாலும் கூட அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டெய்லியும் வெளியே போயிடுவான். ஆனால் இந்த பொண்ணு வந்து, இது அக்கா, இவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, டியூஷன் எடுப்பாங்க, ஆனால் இவங்களால் வந்து ஒரு வெளியே போகிறது வந்து ஒரு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இதுக்கு இதில் என்ன விஷயம்னா, இவங்க அம்மா இருக்காங்கள்ல, அம்மா வந்து ஒரு வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினைப்பாங்க, அதனால் அவங்களால வர முடியாது, அப்புறம் கல்யாணம் ஆகி வந்துடும். ஆனால் அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும், அது சக்ஸஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்களே தான் வந்து அவங்க பொண்ணையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இந்த கல்யாணத்துக்கு தயார் பண்ணுறது, குடும்ப தலைவியாக இருக்கிறதுக்கு தயார் பண்ணுறது, இந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணுவாங்க. இதான் அந்த பொண்ணை கேட்கவும் செய்வாங்க. இதை வந்து அவங்க, இதுதான் ஈக்குவாலிட்டியா, நீ இவ்வளோ பேசுகிற இல்லை, இது வந்து ஏன் பையன் தம்பிக்கு எப்படி பண்ணுறேன், எனக்கு எப்படி பண்ணுற அப்படிங்கிற உரையாடல் வந்து அங்கே தொடர்ச்சியாக வந்து நடக்கும். அப்புறம் வந்து பசங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே டீனேஜ், ஒரு 17, 18, 19, 20 வயசுக்குள்ளே 3 பசங்க இருப்பாங்க. 3 பேர் என்னென்னா ஒரே வயசு இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான், ஒருத்தன் கொஞ்சம் 2 வயசு அதிகமாக இருப்பான், இன்னொருத்தன் ஒரு 3 வயசு அதிகமாக இருப்பான். ஏன்னா ஊரில் வந்து லோக்கலில் இருக்கிறவங்க வந்து அப்படி தான் நம்மளுக்கு நட்பு ஃபார்ம் ஆகும். ஸ்கூலில் நம்ம கிளாஸ் போனால் எல்லாம் ஒரே வயசாக இருக்கும், நம்ம வந்து ஒரே ஏஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் லோக்கலில் ஒரு தெருவில் பார்த்தா கலந்துருக்கும், அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன்ஷிப்பாக வந்து இருக்கும். இதில் என்னென்னா, இவங்க அவங்க இந்த படம் என்ன எப்படின்னு பார்க்குறேன்னா, இந்த பசங்க இருக்காங்கல்ல, அதாவது இந்த ஏஜ் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கிட்ஸ் தான். அவங்கள வந்து இவங்க அவங்க பண்ணுறத இது சட்டையர் பண்ண மாதிரி தான் எனக்கு இந்த படம் வந்து இருந்துச்சு.
என்னென்னா அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு சின்ன விஷயத்தை பயங்கரமாக இது பண்ணுறது, அப்புறம் பயங்கரமாக வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி மொக்க வாங்குவாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அதை டீல் பண்ணியிருக்கு. அதாவது வந்து என்னென்னா நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்னா அவனே ஹீரோவாக நினைப்பான், நம்ம போய் அவனை தூக்கணும்னு நினைப்பான், திடீர்னு நம்ம ஊரை விட்டு ஓடி போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க. அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் நம்ம போய் கொஞ்ச நாள் பதுங்கியிருக்கலாம். அப்புறம் அவங்கள வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க, அவங்களே அவங்கள போலீஸ் வந்து தேடணும்னு அவங்களே நினச்சிக்குவாங்க. அப்புறம் ஒருத்தன் அதான் நம்ம மூணு பேர் போய் அவனை ஒன்றுத்தனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதை வந்து அவங்க இந்த இதில் வந்து எனக்கு அதை வந்து என்ன சொல்கிறது ஒரு எல்எல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து அது தோணுச்சு. அப்புறம் இந்த இதுலேயே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதான் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட உரையாடும் இல்லை, ஏன் தம்பியை வந்து இப்படி டீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் கடைசியில் அதாவது இது போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து அதான் கதையில் வர்ற மாதிரி ஒரு லவ் லெட்டர் வரும். அது அக்கா வந்து தம்பிக்கு வந்து நினச்சிக்குவாங்க, தம்பி வந்து அக்காவுக்கு வந்து நினச்சிக்குவாங்க. ரெண்டு பேரும் வந்து அவங்களோட லவ்வர் யாராக இருக்கும் அப்படின்னு தேடணும்னு நினைப்பான். இல்லை தம்பி மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப கொந்தளிப்பாகி என்னமோ அக்காவே காப்பாற்ற போகிறாங்க இவங்க தான் வந்து அவன் எவனோருத்தன் வந்து லவ் பண்ணி ஏமாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ரியாக்ட் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணுவானு. அது ட்ரை பண்ணி கடைசியில் மொக்கவான் அதான் இது. அப்படி இருக்கும், அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான சீன் வரும். தம்பி வந்து அவங்க அக்கா இன்ஸ்டாகிராம் போய் பார்த்துருவான், அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும், அவங்க அக்கா வந்து கேவலமாக வந்து அவன் திட்டிடுவான். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அதை அப்படியே இவங்க படத்தோட தன்மை இருக்குல்ல அப்படியே காமெடியாக டீல் பண்ணுற மாதிரி அப்படியே டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து அது தோணுச்சு. ஏன்னா அவங்க அப்பா வருவார், அவங்க கூட அவன் வயசு அவன் அப்படி தான் பேசுவான் அப்படின்னு வந்து அதை சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஹர்ட்டாகி இருக்கும். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா அதான் நீங்கள் அந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி பையனை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பிரச்சனை இருக்கிறது தான் வந்து அவனுக்கு ஒரு அந்த ஆணாதிக்கம் வந்து அவனுக்குள்ளே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்க அக்காட்ட காமிப்பான், அவங்க அக்கா லவ் பண்ணுறது அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும், ஆனால் இவன் போய் தம் அடிப்பான். அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன்னால் அவங்களே சாராயத்தை ஒன்று காய்ச்சி ரெடி பண்ணி அதெல்லாம் குடிப்பானுங்க, அதனால் வந்து அதெல்லாம் அவன் பண்ணிட்டுருப்பான். ஆனால் வந்து இவங்க அக்கா யார் கூட பேசுகிறாங்க அப்படிங்கும்போது இவனால் அதை ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். இவங்க அக்காவை கேளமாக வேற திட்டிடுவான். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து எப்படின்னா சரி விடு அவன் ஒரு வயசு பையன் அவன் அப்படி தான் பேசுவான் அப்படின்னு அவங்க அப்பா வந்து அதை பேசிடுவார். எனக்கு ஏன்னா அந்த இடம் வந்து நீங்கள் இந்த இதை வந்து ரொம்ப லைட்டாக டீல் பண்ணும் அப்படிங்கிறதுலே வந்து இல்லை கடைசி வரைக்கும் அதை லைட்டாக டீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அது தோணுச்சு. குறிப்பாக ஒரு குடும்பத்தில் நீங்கள் பையனை வந்து கரெக்டாக வளர்க்கலை அப்படின்னா அவன் அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது தான் இதை வந்து ஒரு சப்டெக்ஸ்டாக வந்து இருக்கும் அந்த படத்தில். நீ வந்து ரொம்ப செல்லம் கொடுத்துட்ருக்க, பையன்தானே அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டே இருந்தீங்கன்னா அவன் வந்து அவங்க அக்காவையே வந்து நீ ஒரு என்ன சொல்கிறது நீ நாலஞ்சு பேர் பையன் கூட போகிறவன் தானே அப்படின்னு வந்து அவன் பேசிடுவான். அவன் பேசினதுக்கப்புறம் அது ஒரு சாதாரண விஷயமாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது அப்படி போகிறதுனால தான் இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வருது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இதுதான் விஷயம். அப்புறம் படங்களை பொறுத்த வரைக்கும் அதான் எனக்கு மலையாள சினிமாவில் அவங்க இப்போ கடந்த 10 வருஷங்களாக வந்து ரொம்ப ஹீரோஸ் நம்பி இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து டீல் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு திடீர்னு யோசிக்கும், படம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கதையாக யோசித்து பண்ணுவோமா, இதை வந்து எழுத முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யோசனை வரும். அது குறிப்பாக அங்கே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகும்போது என்ன ஆகுனா சரி படத்தோட பட்ஜெட் கம்மியாகிடுச்சு அப்போ நம்ம எதோ புதுசாக சொல்லணும், நம்ம வந்து கதைக்கு வந்து கொஞ்சம் மெனக்கெடணும், திரைக்கதையில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், மேக்கிங்கில் வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணும்போது நம்ம யோசிப்போம், ஷார்ட் ஃபிலிமில் கம்மியாக பட்ஜெட் இருக்கும்போது நம்ம எதோ புதுசாக பண்ணணும்னு ரொம்ப தீவிரமாக யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்குது, ஒரு ஹீரோ வர்றாரு அப்படிங்கும்போது சரி அவர் நம்மளை கேரி பண்ணி போயிடுவார், ஒரு பட்ஜெட் வந்து நம்ம அந்த படத்தை கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு அலை தான் வந்து மலையாள சினிமாவில் வந்து அவங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன படங்கள் கம்மியான நாட்களில் ஷூட்டிங் போயிட்டு அதை வந்து அதுக்கு ஒரு மார்க்கெட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஓடிடி இப்போ வந்ததுக்கப்புறம் ஓடிடிக்குன்னே செஞ்ச மாதிரி மலையாள படங்கள் வந்து அவங்க தயாராக இருக்குது. அவங்க கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது ஆனால் எங்கேஜிங்காக இருக்குது. உங்களுக்கு ரியலிஸ்டிக்கல் படங்கள் வந்து போர் அடிக்கும்,
ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் ரியலிஸ்டிக்காக பண்ணுறாங்க. ஆனால் அது எங்கேஜிங்காக இருக்கிற பேட்டர்னையும் அவங்க பிடிக்கிறாங்க. இது வந்து ஃபேமிலி ட்ராமாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, த்ரில்லராக இருந்தாலும் சரி, எதுனாலும் வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு அது சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, அது இந்த ஓடிடி தளங்களுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக வந்து அது வந்து ரீச் ஆகுது. அதே சமயத்தில் அவங்க ஒரு வாழ்வியல் வந்து கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணிட்டு அதில் ஒரு உண்மைத்தன்மை. இப்போ வந்து கொரோனா டைமில் இருக்குன்னா, அவங்க முடிஞ்சளவுக்கு கொரோனாக்குள்ளே என்னென்ன நடக்குது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமம் கேப்சர் பண்ண வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது இருக்கும், ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து அந்த கேம்ஸ் விளாண்டுருப்பாங்க. இது நம்மளாம் பண்ணது தான், அந்த ஜூடோ விளாட்றது, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கேம்ஸ் விளாட்றது, அப்புறம் அந்த பப்ஜி அந்த டைம்லாம் விளாடுவாங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி கிராமத்தில் வந்து வெளியே போகிறது, அதாவது அந்த அதோடய சீரியஸ்னஸ் குறிப்பாக பசங்க வந்து அதோட சீரியஸ்னஸ்ஸை புரியாமல் வெளியே போயிட்டுருப்பாங்க. அப்புறம் போலீஸ் வந்து ஒரு சீன் இருக்கும், போலீஸ் வந்து அவங்கள வந்து மிரட்டி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இதிலே பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியே போக முடியாது, அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது ஓகே, கொரோனா டைமில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி பதிவுகளை, கொரோனான்னு இல்லை, மலையாள சினிமாவில் நிறையா அந்த மாதிரி பதிவுகள் வந்து அவங்க பண்ணிட்டே வருவாங்க. ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எலிமெண்ட்டோடு வந்து கதையை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதான் இது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எளிமையான படம், ஒரு ஒரு லைட்டாக ஒரு விஷயத்தை ஒரு ஃபேமிலி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு மெயினாக வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அவங்க போடுவாங்க. சிப்ளிங்ஸ் வந்து ஃபைட் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு வாசகத்தோடு தான் வந்து அதை ஆரம்பிப்பாங்க. அவங்க என்னென்னா, அதான் நீ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அக்கா தம்பி யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டைகள் வரும், ஆனால் அது வந்து நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கான்செப்டை பேஸாக எடுத்து தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுலேயே வந்து எனக்கு என்னென்னா, அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு இன்னொரு ஒரு டைலாக் வரும், அவங்க பாட்டு கேட்பாங்க, என்ன நீ தம்பி கூட சின்ன வயசில் அவனை தான் நீ எடுத்து வளர்த்த, நீ ஏன் இப்போ வந்து அவங்க கூட சண்டை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி வரும். மேபி அவன் அந்த டீனேஜ் வந்த உடனே அந்த ஒரு யாராக இருந்தாலும் டீனேஜ் இந்த தம்பி டீனேஜ் வந்தோடனே அவங்க அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு 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 கேப் வர்றது அப்படிங்கன்னா, அதனால தான் அந்த கேப் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன், ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதான் இந்த படத்தில் எனக்கு பிரச்சனை இருந்தது வந்து லைட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக கடைசி வரைக்கும் டீல் பண்ணிட்டு போனதுனால எனக்கு அந்த குறிப்பிட்ட சீன் தம்பி வந்து அவங்க அக்காவை திட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான சீனையும் அப்படியே வந்து இவங்க அப்படியே சரி விடு அவன் வயசு பையன் அப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பேசி விட்ருவார், அவங்க அக்காவும் மன்னிச்சு போய் சரி விடு இவ்வளோ இது பண்ணுற நீயே வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பேசி அவங்க முடிப்பாங்க. அந்த இடம் வந்து எனக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு என்ன, ஸோ இதுதான் தோணுச்சு. நீங்கள் படம் பாருங்கள், இது ஒரு ஒரு ஜாலியான படம், ஒரு வீக்கெண்டில் நம்ம ஜாலியாக பார்க்கலாம். அவ்வளோ.